ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜென்னா டிப்ஸ். வாங்க, இன்றைக்கி ஜென்னா டிப்ஸில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள் தான். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு கூலிங்காக கூல் ஜூஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. அது உடம்புக்கு மட்டும் கூலிங்காக இருக்கக்கூடாது, ஆரோக்கியமும் வேணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகர், ஐஸ் க்யூப், சப்ஜா விதை. சப்ஜா விதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின். பாதாம் பிசின் வந்து உடனே ஊறாது, அதனால் நான் மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே ஈவனாக கிடைக்கிது. இல்லாட்டி கட்டியும் முட்டியுமா நல்லா இருக்காது ஜூஸில் மிக்ஸ் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம சாதாரணமாக ஜூஸ் போடும் போது பாலில் வந்து சர்க்கரை, ஐஸ் க்யூப், ரோஸ் எசன்ஸ் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வெறும் பால் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இது அவ்வளோக்கா டேஸ்டியாக இருக்காது. இது எல்லாத்தையும் இப்போ பால், சர்க்கரை, ஐஸ் க்யூப், ரோஸ் எசன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணும் போது ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப திக்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 1 லிட்டர் பாலை ஊற்றிருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ்லேயும் நம்மளுக்கு சுகர் இருக்கும், அதனால் நம்மளுக்கு ரொம்ப இதில் கலக்க தேவையில்லை. நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் எசன்ஸ், அதுவும் தேவையான அளவு நான் இதில் வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜூஸ் குடிக்காதவங்களும் கண்டிப்பாக ரோஸ் மில்க் சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸியில் ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எப்படி திக்னஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நம்ம வெறுமனை பாலில் ஐஸ் க்யூப் சுகர் போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது சப்ஜா விதை, ரொம்ப நிறைய பெனிஃபிட் அதில் இருக்குது. உடம்புக்கு குளிர்ச்சி தர்றது, உடல் எடை குறைக்குதுங்கிறாங்க, நிறைய விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின், இதுலேயும் நிறைய இது இருக்குது. குடலுக்கு குளிர்ச்சி தர்றது. இதை வந்து நம்ம நோம்பு டயத்துலேயும் இஃப்தார் நோம்பு திறக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. உங்களுக்கு வந்து வெறுமான பால் டீ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் ஏதாவது டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த பாதாம் பிசின் அந்த இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் தான் பால் சேர்த்தோம். எவ்வளோ அது நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வெளியில் வாங்கினோம் அப்படின்னா நிறைய காஸ்ட்டும் ஆகும், பைசா நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்கும். இப்போ வீட்டில் செய்யும் போது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது. ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஜூஸ் குடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு அந்த மெத்தடை கண்டிப்பாக கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம ரோஸ் எசன்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.